வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் தமிழ் கிரிப்டோ டெய்லி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காயின் மார்க்கெட் கேப்பில் புதுசாக வந்திருக்க ஒரு கிவ்அவே ஆட்ரப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த காயின்ஸை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து எப்படி எடுக்கிறதுனா, இது லேர்ன் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஏர்ன் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் அந்த பேஜுக்கு போகும். அந்த பேஜில் போயிட்டு இது இருக்குல்ல அவுராக்ஸ் அவுராக்ஸ் டோக்கன் வந்து இப்போ நம்ம வந்து இந்த கூட கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் பண்ண போகிறோம். காயின் மார்க்கெட் கேப்பில் நிறைய பேருக்கு நான் வந்து லாஸ்ட்டில் சாண்ட் பாக்ஸ் டோக்கன் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். அது வந்து நிறைய பேர் கிடச்சிச்சு. சில பேருக்கு 5000 கிடச்சிருச்சு, சில பேருக்கு 10000 கிடச்சிருச்சு, எனக்குலாம் 3000 கிடச்சிருச்சு, சில பேருக்கு 2000 1000 அந்த மாதிரிலாம் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த காயின்ஸ் வந்து அவங்க கன்ஃபார்மாக அனுப்புவாங்க. இந்த கேம்பெயின் வந்து 26 நாள் கழிச்சு முடியுது. 26 நாள் கழிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் 5 மாதம் கழிச்சு கூட வரும், 2 மாதம் கழிச்சு கூட உடனே கூட வரும், எப்போ வேணால் வரும். ரேண்டமாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஆளுக்கும் ஒரு வேறு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே கன்ஃபார்மாக வரும். ஸ்ட்ரைட்டாக வந்து பைனான்ஸ்க்கு அனுப்பிடுவாங்க. இப்போ வந்து வாங்க, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த ஆட்ரப்ப நம்ம அட்டன் பண்ணுறது, இதோட கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் எப்படி கரெக்டாக எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இதில் ஸ்டார்ட் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. இதை வீடியோஸ்லாம் பார்க்க சொல்லலாம், நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க வேணாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து குவிஸுக்கு போயிடலாம். டேக் கேர் குவிஸ், அதுக்கு கொடுத்துருங்க. இதுக்கு வந்து இதில் போய் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு ப்ளீஸ் வெரிஃபை இஃப் யுவர் உமன், அதுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இந்த சைடு பட்டன் அமைக்க விடுங்க. திருப்பியும் இதுக்கும் ஐ அக்ரி கொடுத்துருங்க. இதுக்கு ப்ளீஸ் கேர்ஃபுல்லி ரீட், இதுக்கும் வந்து எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து நம்மளோட இமெயில் ஐடி கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் கொடுங்க. நீங்கள் எந்த இமெயிலில் சைன் அப் பண்ணிட்டீங்களோ அந்த இமெயிலை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களோட பைனான்ஸோட யூசர் ஐடி, இந்த வீடியோட எண்ணில் பைனான்ஸோட யூசர் ஐடி எங்கே எடுக்கணும்னு நான் காட்டுறேன். 7367 3140. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கூட வரும். சில பேருக்கு லைனாக இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கூட ஆர்டர் கூட வரும், சில பேருக்கு வந்து கொஸ்டின் கூட மாறி கூட வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ இல்லை அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஆன்சர் என்ன ஆன்சர்னு பார்த்து கரெக்டாக அதையும் கிளிக் பண்ணுங்கள். வாட் இஸ் ஐராக்ஸ் டெர்மினல், இதுக்கு வந்து ஏ பிகினர் ஃப்ரெண்ட்லி கிரிப்டோ ட்ரேடிங், இதுதான் ஆன்சரு ஃபஸ்ட் ஒனுக்கு. ரெண்டாவது கொண்டு வந்து ஒய் ஆர்ஃபன்ஸ் கிரிப்டோ கன்சர்ன், இதுக்கு வந்து ஆல் தி அபோவ் ஆன்சர். ஒய் ஆர் ஆன் ஆஃப் டெர்மினல்ஸ் கேன் சொல்லி, இதுக்கும் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சரு. இது ஆர்எக்ஸ் யூ கேன் ட்ரேட் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் ஃபைனான்சியல் கிரிப்டோ சேவ், இதுக்கும் ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சரு. ஆன் ஆஃப் ட்ரேட் யூ கேன், இதுக்கு வந்து யூஸ் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் சிங்கிள், யூஸ் ஒன் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தி எக்ஸ்சேஞ்ச், அதுதான் ஆன்சரு. அடுத்ததுக்கு வந்து ஃபோர் லிவரேஜ், எவ்வளோ லிவரேஜ்னா ஃபோரில் பண்ணலாம். ஹவு மச் எப்பி டேக்கன் கேன் பி ஸ்டோர் ஸ்டேக்கிங் மோர் தென் 20. இது வந்து நம்மளோட இஆர்சி 20 அட்ரஸ், நம்மளோட எத்தீரியமோட வேலட் அட்ரஸ், உங்களோட ட்ரஸ்ட் வேலட் அப்படி மெட்டாவாஸ்க்கில் இது எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்மளோட காயின் மார்க்கெட் கேப்பில் யூஆர்எல் அந்த இதை வாட்ச் லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காயின் பேர் கொடுங்க. ஏ யூ அந்த காயின் அது பேர் ஸ்பெல்லிங் AUROX AUROX அப்படின்னா அது வந்துடும். அந்த இதை வந்து இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருங்க. இதை ஸ்டாரை ப்ளஸ் பண்ணி விட்ருங்க. ஸ்டார் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் லிஸ்ட் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரொஃபைல் போய்ட்டு உங்களோட வாட்ச் லிஸ்ட் எடுக்கணும். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணும். அது வந்து இங்கே பப் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த ஆப்ஷனை பக்கத்தில் அந்த 3 கூட கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பப்ளிக்னு இருக்கும். நான் வந்து எல்லா ஆட்ரோ பார்ட்டர் பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி செட் பண்ணி பப்ளிக்கில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் லன்ச்னா நீங்கள் வந்து பப்ளிக் ஆக்கி விட்டுட்டு அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்த பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த ரோபோட் அந்த இது ஆப்ஷன் காட்டும். நம்ம நெட்டு ஸ்லோவாக இருக்கனால ரொம்ப பொறுமையாக வருது. இது வந்து சப்மிட் கொடுப்போம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபார்ம் போவோம். ஐ ஐம் நாட் ரோபோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது,
அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம். அவ்வளோதான், இப்போ வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கு எந்த யூஸும் இல்லை, சும்மா வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கிங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்காண்டி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.